அன்பை நினைக்கின்றே, உள்ளத்தை கொடுக்கின்றே, என்னிலே வாருமே என் இயேசுராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதிய நிருபம் 1:5 எடுத்துள்ள வாசிப்போம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும், நான் உனக்கு கட்டளையிட்டபடியே, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே, பட்டணங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும், மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன், கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். Hallelujah. The reason I left you in Creta was that you might straighten out what was left unfinished and appoint elders in every town as I directed you. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடியினால் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டியபடியினால் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நான் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட குறைவுகளில் இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்குபடுத்தும்படி இந்த நாளிலும் நாம் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய பார்வையில் அவர் எவைகளை குறைவாக நினைக்கிறார் வேத வசனத்தின் அடிப்படையில் அதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். முதலாவது காரியமாக தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:27 பெல்சாசார் என்ற நேபுகாத் நேச்சாருடைய மகன் ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக சுவரிலே கர்த்தருடைய கை அங்கே ஒரு வார்த்தையை எழுதியது. அங்கே எழுதப்பட்ட வார்த்தையில் மேனே மேனே தெக்கேல் உபார்சீன் என்று எழுதப்பட்டதில் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெல்தாசார் என்ற ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் புறஜாதி, அந்நிய தேவர்களை வழிபடுகிறவன், ஆனாலும் இந்த அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவன் ஒரு புறஜாதியான ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜாவை குறித்து கர்த்தர் எச்சரிப்போடு எழுதுகிற ஒரு காரியம், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். ஹல்லேலூயா. Though art weighed in the balance and art found wanting. நீ அதாவது தராசில் நெருக்கப்பட்டா பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும், ஆனா நீ வந்து குறைவாக இருக்கிறாய் என்று அங்கே கர்த்தர் அங்கே சொல்லி உன்னுடைய ஆட்சி பீடம் என்ன செஞ்சதோட முடிந்தது என்று சொல்லுகிறார். எதனால் இந்த பெல்சாஸ் சார்க்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்றால் தானியேல் புஸ்தகம் 5:1-3 நாம் பார்க்கும் பொழுது பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 முன்பாக திராட்சரசம் குடித்தான். 1000 முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும்
ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் இருக்கணும். இதை கொண்டு வந்து குடிச்சா அதுக்கு பின்பு கல் மண் மரத்தில் செய்யப்பட்ட தேவர்களை எல்லாம் என்ன செய்தா புகழ்ந்தான். ஒரு பெருமை மேட்டிமை இவனுக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய பார்வையில் அவன் தராசில் நிற்கப்பட்டு குறைய காணப்படுகிறான். இவன் தன்னுடைய வீட்டில் உள்ள பாத்திரத்தில் குடிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஆலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி இவன் இப்படி குடித்து வெறித்து கல்லினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட தேவர்களை புகழ்ந்த போதுதான் கர்த்தருடைய கை அந்த சுவரில் எழுதியது. தேவனுக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் என்று தானியேல் 5:23 தானியேல் அந்த பெல்சாசாரை பார்த்து சொல்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க, ஸ்டார்டிங்க மட்டும். ஆண்டவருக்கு விரோதமாக பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், உம்மை உயர்த்தினீர். பாத்தீங்களா, கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இவனுக்குள்ள இருந்த மேட்டிமை பெருமையை பார்த்தார். அங்க 20:22 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அங்க பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் அங்க தானியேல் 4:30 மேட்டிமையினால் சொன்ன வார்த்தையினால் கீழே தள்ளப்பட்டார். இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக கட்டின மகா பாபிலோன் மகா பாபிலோன் அல்ல பாபிலோன் அல்லவன் சொன்ன உடனே கர்த்தரவன கீழே தள்ளிட்டார். இதெல்லாம் நீ பார்த்திருந்தும் அறிந்திருந்தும் நீ என்ன செய்தாரு? தேவனுக்கு முன்பாக உம்மை உயர்த்தினீர். 22 அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால், என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்து எல்லாத்தையும் அறிந்திருந்து உமது இருதயத்தை தாழ்த்தாமல் இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அதை எச்சரித்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சொல்லிட்டு சொல்றாரு 23 உன் சுவாசத்தை அவர் தான் நினைச்சிருக்கிறார், கையில வைத்திருக்கிறார். உன் வழிகளுக்கெல்லாம் அதிகாரி யார்தான்? அந்த தேவாதி தேவனை நீ மறந்து அவருக்கு விரோதமாக உன்னை உயர்த்தியபடியினால் உன் கதை என்னையோட முடிஞ்சது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார் என்று யாக்கோபு 4:6 சொல்கிறது. மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சங்கீதம் 138:5 சொல்லுகிறது. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். யோபின் 33:17 சொல்கிறது, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். மனுஷனுடைய பெருமைகளை கர்த்தர் செய்வாரு, அடக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பெருமையோடு இருக்கிற மனுஷன் கூப்பிட்டா அவர் மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை என்று யோபின் 35:12 சொல்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா, மேட்டிமையான என்ன இருந்துச்சுன்னா, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவருக்கு மறு உத்தரவு என்ன செய்ய மாட்டாரா? கொடுக்க மாட்டார். சங்கீதம் 12:3 சொல்கிறது, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் என்ன செய்வாரா? அறுத்து போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பெருமை இருந்தா கூட, கொஞ்சம் மேட்டிமை இருந்தா கூட தேவனுடைய தராசில் நெருக்கப்பட்டு நாம் குறைவுபட்டவர்களாக காணப்படுவோம். இல்லையா? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயே அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது. ஜாதி பெருமை இருக்கிறது, வசதியில பெருமை இருக்குது, பலவிதமான காரியங்களில் அது மேட்டிமை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அது வாஸ்தா அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிடும். மேட்டிமையானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? தூரத்திலேருந்து அழுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ள மேட்டிமை வருதுனாலே வேதம் சொல்கிறது, விழுகிறதற்கு முன்பாக மன மேட்டிமை. அவன் சீக்கிரம் விழப்போறான்னு அர்த்தம். எந்த மனிதனுக்குள்ள மேட்டிமை வருகிறதோ அந்த மனுஷன் என்ன செய்வானா? விழப்போகிறான்.
ரெண்டு நாளாகமத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஊசியா ராஜாவை கர்த்தர் உயர்த்தினார். அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை எல்லாம் உண்டாக்கி அவனை பலப்படுத்தினார். ஆனால் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, மனசு என்ன மேட்டிமையாயிற்று, மேட்டுமே ஆனதுனால என்ன செய்தான், தன் தேவ ஆசாரியர்கள் தான் போய் கர்த்தருடைய ஆலயத்துல தூபத்தை காட்டணும், லேவியர்கள் தான் போகணும், அதை மீறி இவன் தூபகலசத்தை தூக்கி கொண்டு போனா கர்த்தர் ஆலயத்திலேயே அவனை அடித்தார். அங்கேயே அவன் குஷ்டரோகம் கண்டு அவன் விரைவாக ஆலயத்தை விட்டு வெளியே போனான். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா, தாழ்மைப்படுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். அவர் பார்வையில் அருமையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ள தாழ்மைப்படணும். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்வதற்காக வந்தார். ஹல்லேலூயா. தாழ்மை நமக்கு வேணும். ரெண்டு நாளாகமத்தில் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியா கர்த்தர் தனக்கு செய்த உபகாரத்திற்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான். அதனால முப்பத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுது, கடைசி வரிகள், தேவன் அவனை என்ன செய்தாரா, கைவிட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழுல தாவீது சொல்கிறான், மேட்டிமையான கண்களை தேவன் நினைச்சுவாரா, தாழ்த்துவா. யோபு முப்பத்தி எட்டு பதினைஞ்சு சொல்கிறது, மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். மேட்டிமையானவர்களை கர்த்தர் நினைச்சுவாரா, தாழ்த்துவா. நீதிமொழியில் பதினாறு ஐந்து சொல்கிறது, மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். அல்லையா. ஆனா இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட கர்த்தரால் வருகிற மேன்மையை நாம் தேடுகிறது இல்லை, தேவனால் வருகிற மகிமையை தேடுகிறது இல்லை, மனுஷரால் வருகிற மகிமையைத்தான் இந்த உலகத்தில் எல்லாரும் தேடுகிறது போல ஆவிக்குரியவர்களும் தேடினால், இயேசு சொன்னார் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில், மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்து அவன் உலகத்தின் மேன்மைகளை தேடினா கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரா, அருவறுப்பாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. மேட்டுமையான பார்வையே கர்த்தர் நிச்சயமாக விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எரேமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மேட்டிமையான எண்ணம் வரக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள நம்மை தாழ்மைப்படுத்தி வாழ வேண்டும். வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யம் விருத்தியானா இருதயத்தை அது மேல என்ன செய்யாத வைக்காத, ஐஸ்வர்யம் விருத்தியாக இருதயம் அதில் வைக்கப்பட்டு கொண்டே இருந்தால் தன்னால மேட்டிமையான சிந்தைகள் என்ன செய்தோம், உருவாகிவிடும். தேவன் எனக்கு தந்த தாளந்துகள், எந்த எவ்வளவு தாளந்துகள் கொடுத்தாலும் நான் இன்னும் கர்த்தருக்குள்ள தாழ்மைப்பட்டாதான் எனக்கு இன்னும் தாளந்துகளை கர்த்தர் கொடுப்பார். இல்லையா. நம்ம அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை அதை உணர்ந்து நம்ம ஊழியங்களை செய்யணும். அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற மாதிரி ஊழியம் செய்யணும், அவர் பேசுகிற மாதிரி பேசணும். இவன் நல்லா தான் பேசுவான், ஆனால் ஸ்டேஜில் வந்து மைக்கை பிடிச்சிட்டான்னா எப்படி பேசுவான், வேற ஒருத்தர் மாதிரி பேசுவான். ஏன்னா அப்படி காப்பி அடிக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்குள்ள நீ நிற்கணும். எனக்கு என்ன கருத்து, என்னுடைய எனக்கு தேவன் எப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறாரோ அதற்குள்ளதான் நான் நிற்கணும். அதை தாண்டி மற்றவர்களை போல அப்படி மேட்டுமையான எண்ணங்களை கொண்டவர்களாக நம்ம இருந்தோம் என்றால் தேவன் அதை எப்படிதான் பார்க்கிறாரு, அருவறுப்பாக பார்க்கிறார். சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்னாம் சங்கீதம் ஒன்னாவது வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. அவன் கர்த்தருக்குள்ள தன்னை தாழ்த்தி வாழ்கிறவனாக இருந்தான் தாவீது.
தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார்னு நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:6 சொல்கிறது. 1 பேதுரு 5:5 சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியம் என்னதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் மேட்டுமையான பார்வை யார் மேலேயும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மேட்டுமையான பேச்சு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மேட்டுமையான நடக்க இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா, தாழ்த்தினார். அந்த மேட்டுமையான சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நாங்களாம் அப்படி ஆளு, அதை கூட அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ மேட்டுமையான சிந்தையா என்ன செய்யாத இராதே. கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 மார்க் 10:21 20:21 அந்த மனுஷன் இயேசுவிடத்தில் கேட்கிறான், வாலிபன் எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? இயேசு அவனில் அன்பு கூர்ந்து சொல்கிறாரு, நீ போய் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இந்த மனுஷன் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவனாம். பிறந்து வளர்ந்து விவரம் தெரிந்ததிலிருந்து கர்த்தருடைய கட்டளைகளை என்ன செய்கிறான், கை கொண்டு வருகிறான். நாங்க பிறந்ததிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்க சபைக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. விற்று எல்லாத்தையும் நீ கொண்டு போய் நீ தரித்திரருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, பரதேசிகளுக்கு கொடு, உன்னிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் விற்று கொடுத்துரு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். அந்த மனுஷன் துக்க முகமா போயிட்டான். அந்த மனிதனை குறித்து இயேசு சொல்கிறார் 24 ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி போகலாம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6:17-18 எழுதுகிறார். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தையே பற்றி கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10 சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை பண உலகத்திற்கு தேவை, ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன செய்கிறதா, வேறாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பண ஆசை இருக்கக்கூடாது. முதல்ல அது கர்த்தருடைய பார்வையில குறைவானது. 1 தீமோத்தேயு 6:9 சொல்கிறது, ஐஸ்வர்யமான வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். எப்படி ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். என்ன, பணம் இருந்தா தான் எல்லாம் நடக்கும். இப்போ பாருங்க, பொருளாதார வீழ்ச்சி. நீ உன்ட்ட உன் பாட்டில் பேசாமல் இரு, எந்த தொழிலும் செய்யாத. நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர், பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பணத்தை எங்கேயும் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சிடாதீங்க, ஒரு 6 கம்முன்னு இருங்க. ஏன்னா நீங்கள் போட்டதெல்லாம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியாது, வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது.
பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க, இந்தியா இன்னும் பொருளாதாரத்தில் நிஜமா வீழ்ச்சி அடையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் சரியானவற்றை சரி செய்யாவிட்டால் இது பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள போகும். இங்க பொருளாதார வீழ்ச்சியில இருக்குது, இங்க இருக்கிற மனுஷன் சாப்பிட்றானா வாழ்றானாங்கிற சிந்தனை இல்லை. அப்போ இது மேட்டிமையான புயங்கள் என்ன செய்யும், முறிக்கப்படும். இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பண ஆசை எல்லாம் என்ன செய்யறது, அது கண்ணில கொண்டு போய் நிற்கிறது. அது கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்குதா, அது குறைவாக தெரிகிறது. லூக்கா 12:21 இயேசு சொன்னார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இப்படியே இருக்கிறான். யாரை பார்த்து சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் விளைந்தது, அவன் தன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து பெரிதாக கட்டினான், எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து சொன்னான், ஆத்துமாவே உன் வாழ்நாளெல்லாம் நீ வாழ்வதற்குரிய எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டாயிற்று, நீ புசித்து குடித்து மகிழ்ந்துரு என்று தன் இருதயத்தில் என்ன செய்தானா சொல்லிக்கொண்டான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், மதிகடனே உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் மனுஷன் இங்க இருந்து போகும்போது ஒன்னும் என்ன செய்ய முடியாது நான் அங்கிருந்து ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை அதனால உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருங்கள் என்று அப்போஸ்தலர் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு நல்ல வயல் விளையதான் செஞ்சுது, ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனடைந்தான். இந்த மனுஷனுக்கு வயல் விளைஞ்சிருக்கு, அவன் அதெல்லாம் தன்னுடைய கோடவுன்ஸ் எல்லாம் பெருசாக்கிட்டான், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். ஆனா அவனுடைய எண்ணம் சிந்தனை எதுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்களா, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தே இருக்கிறது, தன்னை குறித்தே இருக்கிறது. உன் வாழ்நாளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, நீ புசித்து குடித்து இழைப்பார், நீ எதை செய்தாலும் எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நான் உயிரோடு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இவன் எத்தனையோ வருஷம் 100 வருஷம் வாழ போகிற மாதிரி ஒரு ஆத்மாவை சொல்கிறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மாவை நினைச்சிருவேன், எடுத்துருவேன். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். மகா அலெக்சாண்டர் உலகத்தையே ஆளுகை செய்யும்படி அளவுக்கு அவன் ராஜ்யங்கள்லாம் பிடித்து கொண்டு வந்தான். அவன் சாகும்போது சொல்கிறான், என்னுடைய அடக்கப்பட்டியில் 2 ஓட்டையை போடுங்க, 2 கையையும் நேராக அது அதுக்குள்ளே வச்சு வெறுமையாக நிப்பாட்டி நான் இங்கேருந்து போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகிறேன் என்பதை மக்களுக்கு என்ன செய்யணும் தெரிய வேண்டும் என்று சொன்னான். இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்டவைகளை சேர்க்க விரும்புகிறோம், தேவனுடைய ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? நீதிமொழி 28:20 சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தரிடத்தில் உண்மையா இருந்தா அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு சத்தமா வாசிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் எழுதப்பட்டது. அப்ப ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு கர்த்தர் எதை சொல்றாருன்னா, அதையே சிந்தனை, அதே ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள், எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் எப்படி நிலைமையில இருக்காங்களா, தேவனுடைய பார்வையிலே குறைவுபட்டவர்களாக இருக்கிறபடினால்தான் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அல்லையா? அப்போ ஐஸ்வர்யம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அல்லையா? ஐஸ்வர்யமும் கனமும் யார்கிட்ட வருது, கர்த்தரிடத்துல இருந்து வருது, அவர் கொடுப்பார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா! ஆனா நம்ம இருதயம் அதை சார்ந்து இருக்க கூடாது என்று இயேசு விரும்புகிறார். 3வது லூக்கா 7:39
நாற்பத்தேழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு பரிசேயனாகிய சீமோன் குஷ்டரோகியா இருந்தவன் அவனுடைய வீட்டிலே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய் அங்க போய் விருந்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 37வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து இயேசுடைய பாதத்துல அவள் என்ன செய்யறா, கண்ணீரால் அதை நனைத்து தன் கூந்தலினால் துடைத்து நளதம் என்ற விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் பூசி அவருடைய பாதத்தை ஓயாமல் என்ன செய்தாலும் முத்தமிட்டு கொண்டிருந்தாள். அந்த பரிசேயன், இயேசுவை அழைத்திருந்த பரிசேயன் சீமோன், அவன் மனசுக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறான், இவன் ஒரு பாவியான ஸ்திரீ, இவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, தன்னை தொடுகிறவள் இந்நாள் இப்படிப்பட்டவள் என்று இவர் அறியாமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இயேசு சீமோனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஒரு காரியம் செய்யணும் சொல்ல வேண்டும். ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருத்தன் 500 ஒருத்தன் 50 தாளந்துகள். ரெண்டு பேருக்கும் கடன் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது அவர்களுக்கு கடன் கொடுத்தவன் ரெண்டு பேருடைய கடனை என்ன செய்யாம தள்ளுபடி பண்ணிட்டான். இதுல யார் அவன் மேல ரொம்ப அன்பு கூறுவார்கள் என்று கேட்ட பொழுது யாருக்கு அதிகமா தள்ளினானோ அவன் அதிகமா என்ன செய்வான், அன்பு கூறுவான். அப்படி சொல்லிட்டு சொன்னபோது இயேசு சீமோனை பார்த்து சொன்னாரு, இந்த ஸ்திரீயை நீ பார்க்கிறாயே, இவ வந்ததுல இருந்து என்னெல்லாம் செய்தா எல்லாம் சொல்லிட்டு நீ எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல செய்யல. இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைக்கப்பட்டவராய் போகிறார், ஆனா விருந்து நடக்கிற வீட்டில் உள்ள அந்த உரிமையாளரை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல இந்த குறைகள்லாம் என்ன செய்து இருக்கு. அவன் அநேக பாவங்களை அவளுக்கு என்ன செய்துட்டு மன்னிக்கப்பட்டதுன்னு முதல்ல சொன்னாரு, அடுத்தாப்புல திரும்ப சொல்றாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த சீமோனை பார்த்து அப்படி சொல்லும் போது அவன் தான் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டுருக்கிறான், விருந்து வைக்கிறான், அவன் தான் ஒரு சந்தோஷம் இருக்கணும், பெரிய கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், மேசியா வந்திருக்காருன்னு சந்தோஷம் இருக்கணும். ஆனா அவனுடைய சந்தோஷம் போயிட்டு பாவியா இருந்த ஸ்திரீ வந்து அழுது கதர்னவ இப்ப சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு என்ன செய்யறா போகிறாள். இந்த மனிதனிடத்துல ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு சொல்ல வேண்டும், ஏன் இயேசு வந்து இந்த சீமோனை குத்தி காமிக்கணும், நான் இந்த வீட்டுக்கு வந்த பொழுது நீ என்னுடைய கால்களை கழுவ என்ன செய்யல தண்ணீர் தரவில்லை, என்னுடைய என் தலைக்கு என்ன செய்யல என்ன பூசல, நீ அவன் முத்தம் செய்யல, இப்படிலாம் ஏன் கர்த்தர் குறை சொல்றாரு. வாசிங்க மத்தே 7வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை எடுத்து வாசிங்க. இவளை தொடர்றதுக்கு இவர் சம்மதிக்கலாமா, இவரு பெரிய தீர்க்க தரிசி இல்ல, இதை அறியலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் குஷ்டரோகியா தான் இருந்தான், அவன் மனசுக்குள்ளயும் குஷ்டம் இருந்துச்சு இல்லையா. ஆனா இவ ஒரு மனசுக்குள்ள குஷ்டத்தோடு வந்தா குஷ்டரோகி வீட்டுக்கு தான் வந்தா, இப்ப போகும்போது பரிசுத்தம் உள்ளவளா போயிட்டா இல்லையா. ஆனா இந்த மனுஷன் ரெண்டு குஷ்டத்தோட போயிருக்கான், எதனாலன்னா இயேசு சொன்னார் மத்தேயு 7வது அதிகாரம்
ஒன்று ரெண்டு வசனத்தில் துளாசி. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும். நம்ம அநேக நாட்கு காரியத்துல பாக்குறோம், பெரிய பணக்காரங்க வீடு இருந்ததுன்னா பிரபலமான ஊழியக்காரர்கள் போய் அங்க நினைச்சுவாங்க, தங்குவாங்க. இவங்களுக்கு பெரிய பெருமை மேட்டிமை, எங்க வீட்டில் தான் பிரதர் தங்கியிருக்காங்க. வர்ற பிரதர் இயேசுவ மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டு குறைய சொல்லிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. இயேசுவ மாதிரி இல்லாததுனால அந்த வீட்டுக்கு அவர் ஜாலரா போட்டுட்டே போறதுனால அவன் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எனக்கு என் வீட்டுக்கு பிரதர் வர்றது, அவர் பெரிய ஊழியக்காரர் வர்றது பெருமையா இருக்கலாம், ஆனா அங்க உள்ள இருக்கிற குஷ்டத்தை என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு இதுலே சந்தோஷம், இந்த சந்தோஷம் இங்கே என்ன செய்திடும், முடிஞ்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் அவனுக்கு அவன் குஷ்டத்துக்கு மாத்திரம் இல்ல, உள்ள குஷ்டத்தையும் எச்சரித்து காண்பித்தார். நம்ம எதன் அளக்குறோமோ அதன்படி தான் நமக்கு என்ன செய்யுமா, அளக்கப்படும் என்று இயேசு சொன்னார். நம்ம கண்ணில் நம்ம 1000 குற்றத்தை வைத்து கொண்டு நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். முதல்ல நம்ம சரியாகணும். அதனாலதான் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ எடுத்து போட்டுட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பப்பார். உன்கிட்ட பெரிய உத்தரமே கிடக்கு, அவன்கிட்ட சின்ன துரும்பு தான் கிடக்கு, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்காதன்னு சொன்னாரு. அப்ப இப்படி மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்கள், தாங்கள் யார் எப்படிப்பட்டவர் என்று உணராதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்களா, குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவனை பார்த்து சொல்றாரு அங்க 3:5 வசனத்துல, மாயக்காரனேன்னு சொல்றார் இயேசு. யார பார்த்து, மற்றவர்களுடைய குற்றத்தை சொல்றவரை பார்த்து சொல்றாரு மாயக்காரனே என்று இயேசு சொன்னார். அப்ப மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையில குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறைவுகளை நம்ம என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். நம்ம ஒருத்தரை குற்றமா சொல்றதுக்கு முன்னால நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் குற்றவாளியா நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா மீதி 3 விரல்கள் நம்ம என்ன செய்கிறது, குறிக்கிறவைகளாக இருக்கிறது. ஏசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:10, அதிகாலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால், வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டும் என்றால், அங்க கர்த்தர் எச்சரிப்பாக சொல்லியிருக்கிற காரியத்தை 9:10 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து என்ன செய்யணும், அகற்றி. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் பிரகாசிக்கும், உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நீ நிபச்சொல்லையும் விரல் நீட்டுதலையும் என்ன செய்யணும், விட்டுறணும். அவன் பரிசை ஜோம் பண்ணா, ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னா, இல்லாததுக்காக அவன் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பார்த்தாரு எவ்வளவு குறைவுள்ளவனா நீ இருக்கப்பா. ஆயக்காரன் அவன் பாவியா தான் வந்தான், பாவியாக என் மேல் என்ன செய்யறோம், கிருபையாயிரும். அவன் பாயக்காரங்க நின்று இந்த பரிசையனை போல நான் இப்படிலாம் செஞ்சல ஆண்டவரே அப்படி செய்யலன்னு சொன்னாரா, பரிசேன்னு சொன்னா இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நீ ஆயக்காரனை விட கேவலமா இருக்க போ அப்படின்ட்டார். இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். தன் குறைகளை தவறுகளை உணர்ந்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல வாசிங்க, தீத்து 3:14 வசனத்துல கர்த்தர்
எப்படிப்பட்ட குறைவுகளை ஒழுங்குபடுத்தும்படி விரும்புகிறார். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக, குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய செய்யணும், பழகட்டும் சொல்றார். நற்கிரியைகளை செய்யறதுக்கு பழகணும். நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடி, ஹல்லேலூயா, குறைவுகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் நற்கிரியைகள் என்ன செய்யணும், செய்ய பழக வேண்டும். கனியற்ற வாழ்வு கிறிஸ்துவுக்கு முன்பாக குறைவுள்ளதாக இருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நினைச்சியோ அக்கினியிலே போடப்படும் என்று இயேசு சொன்னார். அப்போ நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா? என் இயேசனை தெரிந்து கொண்டதே என்னை கனி கொடுக்கிறதுக்காக தான். யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, மத்தேயு 3:8, லூக்கா 3:8 மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா கனி கொடுக்கிற வாழ்க்கை வெளிப்படும். அதனாலதான் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ இந்த கனி கொடுக்கிறதுக்காக தான் இயேசுவை ரட்சித்திருக்கிறார். நற்கிரியைகள் சகலவிதமான கனிகளை தந்து நம்ம என்ன செய்யணுமா, நற்கிரியைகள் சகலவிதமான நற்கிரியைகளை செய்கிறவர்களாய். கொலேசியர் 1:10 வாசிங்க, அந்த ஸ்டார்டிங் மட்டும். கொலேசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. அப்போ அந்த கனிகள்ல அவ்வளவு நற்கிரியைகளும் அடங்கிருது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கமாகிய கனிகள் நம்மிடத்தில் என்ன செய்யணும், வெளிப்படணும். எபேசியர் 2:10 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், நம்ம ரட்சித்திருக்கிறார். யோவான் 15:16 ஏன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் என்றால், நீங்க கனி கொடுக்கும்படி, உங்கள் கனிகள் உங்களில் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு. இந்த கனியை குறித்து பைபிள் ஸ்டடிலாம் நம்ம அதை படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கனியற்றவர்களாக இருந்தால் கோபம் எரிச்சல் வரும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. கோப எரிச்சல் வரும்போது என்ன வரும், மற்றவர்கள் பகமும் வரும். இதெல்லாம் வந்து கர்த்தருக்குள்ள கண்ட்ரோலா வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வரணும். அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்கள் என்ன செய்யுங்க, காத்து கொள்ளுங்கன்னு சொன்னார். கனி இல்லான்னா நம்மகிட்ட வந்து பொறுமை இருக்காது, நீடிய பொறுமை இருக்காது. அந்த நீடிய பொறுமை இல்லாததுனால எல்லா தவறுகளும் உள்ள வரும். அதனால தான் இயேசு சொன்னார், உனக்கு வர செயல்படலைன்னா கூட பரவாயில்லப்பா, கனி இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நினைச்ச முடியாது, போகவே முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கையில் வரணும். தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரால். அந்த அன்பினால் ஒருவர் நினைச்சணும், நேசிக்கணும். அல்லேலூயா. இப்போ 5 வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 2:4 வாசிங்க, அடுத்த குறைவு சொல்றார் ஆண்டவர். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அது ஃபாஸ்டிங் பிரேயர்ல தேவன் எதற்காகலாம் மனஸ்தாபப்படுவார் என தாவீது ஜெபிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். அப்ப நம்ம கர்த்தரை வேதனைப்படுத்துகிற வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் அவர் வேதனைப்படுறாருன்னு சொன்னா, இதுல ஒரு குறைய சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நினைச்சிட்ட விட்டு விட்டாய். பழைய ஏற்பாட்டில் அந்த எருசலேம்ல அந்த குடிகளை பார்த்து சொல் என்று எருமியா தீர்க்கதரிசிட்ட சொன்னாரு, நீ வனாந்திரத்தில் என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று எரேமியாவின் தீர்க்கதரிசி 2:2 கர்த்தர் வேதனையோடு சொல்றார்.
நீ அப்ப இவ்வளவு ஏமல இளவயதின் பக்தி இருந்தத நேசம் இருந்தத ஆறாவது வசனத்துல சொல்றாரு, என்னை விட்டு மாயை பற்றி கொண்டு என்னை விட்டு தூரப்பட்டு போக என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அதை குறிச்சு நேரத்து பேசும்போது இந்த வார்த்தை வந்தது. அப்போ ஆதி அன்பை நினைச்சிட்ட விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது, குறைவு இருக்கிறது என்று சொல்கிறார். அங்க ஒன்னுல இருந்து மூணு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டு காரியங்கள்ல அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறப்பல அந்த சபை வாசிங்க என்ன, எபேசி சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமலும் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறி சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனா எதை குறிச்சு கவலைப்படுறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்துட்ட விட்டு விட்டாய். ஆரம்பத்தில் இருந்த அன்பு இயேசு கிட்டத்தில் இருந்த அன்புக்கும் பெருகிருக்கா குறைஞ்சிருக்கா? எது அன்பை அவர் மேல் அதிகமா வைக்க முடியாதபடி உங்களை இழுக்கிறது? உலகம் இழுக்குதா? செல்போன் இழுக்குதா? இன்டர்நெட் இழுக்குதா? எது இழுக்குது? எவ்வளவு நேரம் ஜோம் பண்றோம்? ஆதியில் எப்படி ஜோம் பண்ணோம்? ஆதியில் எப்படி கர்த்தரை தேடணும்? இப்ப அதெல்லாம் என்ன செய்துட்டு குறைந்து போய்விட்டது. கர்த்தர் சொல்றாரு கடைசி காலத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லும் போது சொல்றாருல்ல, உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது, குறைவு இருக்குது. எல்லா சபைக்கும் எழுதுறாரு, உன் கிரியைகளை நான் நினைச்சிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். தேவனிடத்துல அந்த அன்பு பெருகுதா குறையுதா? உன் பக்தி கூடுதா குறையுதா? எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தை நாடுகிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவனுக்கு பொறாம, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததை. உடைய ஆலயத்துல உடைய வீட்டிலே வாசமாய் இருப்பவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் பார்க்க முடியும். இடையில சபையில் நடக்கிற காரியம் ஒன்று நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகியவர்கள். அப்படி நினைச்சாலே நீ குறைவு தராசில நிற்கப்பட்டு குறைவுபட காணப்பட்டாய். உங்கள் பிஸ்னஸ்ஸு வேலை காரியம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா செய்யுங்க, உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் என்ன செய்யணும், தேவனுக்கு கொடுக்கணும். நம்முடைய தனி ஜெபம் எப்படி இருக்குது? தேவனிடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் ஏன் குறைஞ்சு போகுது? ஆதியிலிருந்த அன்பு என்ன செய்யல இல்லை. ஆதியிலிருந்த அன்பனி சரி பண்ணலன்னா அவர் சொல்றாரு, வாசிங்க அஞ்சாவது வசனத்தை சபைக்கு சொல்றாருல, வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம், ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. பாத்தீங்களா, மனம் திரும்பினா அர்த்தம் என்னது? ஆதியில் உள்ள அன்பு இல்லாதவங்க அவங்க இவ்வளவு பெர்ஃபெக்டான காரியத்தை செய்தாலும் இவங்கிட்ட கர்த்தர் பார்க்கிறார், உனக்கு ரட்சிப்பே இல்லைன்னு சொல்றாரு. நீ ஊழியம் செய்ய போற, நீ வந்து என் நாமத்துக்காக பிரயாசப்படுற, நீ வந்து ரொம்ப பொறுமையா இருக்க, இவங்கெல்லாம் பேசுறது சரி கிடையாது, இவங்க அப்போஸ்தலர் இல்லைன்னு சொல்ற, இது கள்ள போதகம் சொல்ற, எல்லாம் ஓகே. பட் நீ என்ன செய்யற, எதை கர்த்தர் தேடுறாரோ அது ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு அந்த ஊழியம் காரியம் எல்லாம் கர்த்தருக்காக நம்ம செய்யணும், அது கட்டளை, பிரதான கட்டளை. ஆனா அது எல்லாவற்றையும் விட நான் தான் கர்த்தருக்கு முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா? ஆவிகள் உங்களுக்காக கீழ்ப்பிடிக்கிறதற்காக சந்தோஷப்படாம
உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள் சொன்னார். 70 பேர் அனுப்பினாரு, அவங்க சுவிசேஷம் அறிவித்தார்கள், விசுவாசம் ஓடிச்சு. ஆமா, ஆண்டவரே விசுவாசம் எங்களுக்கு பார்த்து நடுங்கி ஓடிச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, மின்னலானது வானத்திலிருந்து விழுகிறது போல சாத்தா விழுந்ததை நான் கண்டேன். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்பிடுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், நீ உன் பேர் ஜீவபுஸ்தல இருக்குன்னா அதை குறித்து சந்தோஷப்படுன்ட்டார். ஹல்லேலூயா. நம்ம எதை நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளும் அவருடைய நினைவுகளும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியே கிடையாது. அதை முதல்ல உணர்ந்து கொள்ளணும். நமக்கு ஒரு மணி நேரம் ஜோபம் பண்ணிட்டோம்னா, நான் ஒரு மணி நேரம் ஜோபம் பண்ணிட்டோம்ப்பா, அதையே ஒரு பெரிய பெருமையாயிரும். எவ்வளவு நேரம் அவர் இட அவர் சமூகத்தில் விழுந்தா நமக்கு நேரம் போறதே நினைச்சக்கூடாது, தெரியக்கூடாது. அதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு என்னதுன்னா, நான் அவர் சமூகத்தில் இருக்கேன்னா எனக்கு நேரம் போறதே நினைச்சாது தெரியாது. உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு நேரம் போறது தெரியாதுல்ல, பிடிச்சவங்களோட மணிக்கணக்காக பேசினாலும் அது என்ன செய்யாது? ஐயோ, நான் 10 மணி தான் நினைச்சேன், 12 ஆகிட்டா அப்படி. என்னைக்காவது ஆண்டு விட்டு சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே கிடையாது. ஏன்னா என்ன இல்லை, அவரிடத்துல அன்பு இல்லை. நம்ம அன்பு இல்லை, உலகத்தையும் உலகத்தை சுற்றி உள்ள காரியங்கள்ல தான் இருக்கு. நான் தேவனிடத்துல அன்பா இருந்தா நான் அவரிடத்துல இருக்கிறத எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வாசிங்க, மனம் திரும்பலையா, ரட்சிப்பே போயிட்டு சொல்றாரு. வாசிங்க, மனம் திரும்பி ஆதியில் நீ செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. சீக்கிரமா ஆண்டவரை வாரம் வரணும், இதுக்கு சீக்கிரமா வருவாராம். இப்ப இதுக்கு சீக்கிரமா வராதிங்கன்னு சொல்லுவோம். நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ மனந்து ஆதியில் உள்ள அன்பு உனக்கு திரும்ப வரலன்னா, அப்படின்னா மனம் திரும்பலன்னு சொல்றாரு. மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லையா, குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தணும். நீங்க ஒழுங்கா குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்திட்டா நம்ம ஜபம் கேட்கப்படும். நம்ம வீட்டில் உள்ள குறைகள், உள்ளத்தில் உள்ள குறைகள், வாழ்க்கையில் உள்ள குறைகள், உங்க பிரயாசத்தின் குறைகள் எல்லாம் நீங்கிரும். இதுதான் சிம்பிள். இது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை விட்டுட்டு ஆண்டவரே என் குறை, தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னா, அப்போஸ்தலன் போல் எதை எழுதுறாரு? குறைவா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்து. யோபு கிட்டத்துல யோபு நண்பர் சொன்னாரு, 15:4 நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி ஜப தியானத்தை, தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்ன என்ன ஆயிட்டு? உனக்கு வியாதி, பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க, சொத்து சுகம் எல்லாம் போயிட்டு, இப்ப யோபை பார்த்து சொல்றாரு, நீர் இப்ப இதெல்லாம் பயபக்தியா இருந்த என்னையா காரியம், எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஜப தியானத்தை குறைய பண்ணிட்டீரு அப்படி சொல்றாரு. இப்படிதான் அநேகருடைய இதுல உலக கவலை வசனத்தையும் நெருக்கும், ஜப வாழ்க்கையும் நெருக்கிவிடும். அதனாலதான் இயேசு சொன்னார், கவலையை என்ன செய்யாதீங்க, படாதீங்க. அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 3:2 ஆவியானவர் எச்சரிக்கிறத சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் காணவில்லை. அவர் சொல்றாரு, நீ நிறைய கிரியைகள் செய்து கொண்டிருக்கிற, நீ நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிற, நிறைய காரியம் செய்து கொண்டிருக்கிற, நீ ஆலயத்திலையும் வேலை செய்யலாம், ஊழியத்திலையும் வேலை செய்யலாம், தனிப்பட்ட முறையில வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. 1 வசனம் வாசிங்க, உன் கிரியைகளை
சர்தை சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது என்னவென தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் செத்தவனாய் இருக்கிறாய் அரட்சிக்கப்பட்டவன் நாங்க ரட்சிக்கப்பட்டவர் சொல்றோம் ஆனா ஆத்மா எப்படி இருக்குதா செத்து போனதாக இருக்கிறது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த அவர் நம்மை என்ன செய்தாரா உயிர்ப்பித்தார் எப்படி அக்கிரமம் பாவம் வந்தது அதுக்கு ரெண்டு ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்துல எபேசியர் இரண்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் அப்படி சொல்றாரு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார் ரெண்டு மூன்று வசனங்கள் சொல்லுது எதனால ஆத்மா செத்து போய் கிடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால செத்து போச்சு அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆவிக்கு ஏற்றபடியாகவும் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையத்தின் இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி நான் வாழ்ந்தேன் என்றால் ஆத்மா செத்து போய் கிடக்கு கத்தர் பாக்குறாரு நீ குறைவானது என்ன ஒழுங்குபடுத்து கத்தருக்கு பிரியமானவைகள் என்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள் கத்தருக்கு பிரியமானதை நான் செய்யறேன்னா என் மாம்சம் என் மனசு விரும்புகிறபடி நான் வாழ்ந்தேன் என்றால் அவர் சொல்றாரு நீ உயிருள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் செத்தவனாக இருக்கிறாய் நீ உயிருள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் செத்தவளாக இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த சர்தையின் சபைக்கு எழுதுகிறார் இல்லையா ஏன்னா கிரியைகள்லாம் எப்படி இருக்குதா குறை உள்ளவைகளாக இருக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க ரொம்ப ஈஸி கிடையாது நாங்கள் ரசிக்கப்பட்டோம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் பேர முடியாது ஆவணவன் இந்த சரீரத்தில் செய்த நன்மைக்கா தீமைக்கா தக்க பலனை அடைய வேண்டும் என்று நம்ம எல்லாரும் நினைச்சுமா கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் முதலாவது நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் வைக்கிற காலம் துவங்கி இருக்கிறது ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாம போகுமா யாரு இடுக்கமான வாசலுடைய உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டவர்களே கூடாதா அதனாலதான் சொல்றாரு உன்கிட்ட இருக்கிற குறைவானவர்களை நினைச்சு நீ ஒழுங்குபடுத்து ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவனா ஒரு ரட்சிக்கப்பட்டவனா நம்ம கத்தருக்கு முன்பாக ஏதோ நான் சபைக்கு வாரம் போறேன் நீங்க ரொம்ப தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தா தான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இல்லையா நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன் நானும் என்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் ஒழுங்குபடுத்தினா தான் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையா நம்ம எல்லாரும் வேத வசனம் வசனத்தின் படி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் கடைசியாக வாசிங்க சங்கீதம் 12:1 அங்க சங்கீதக்காரன் அங்கலாய்க்கிறான் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள் பக்தி உள்ளவனும் இல்லையா கர்த்தர் பாக்குறாரு விண்ணப்பம் பண்றதுக்கு ஒருத்தனையும் காண்பன் அங்கலாய்க்கிறான் நம்மெல்லாம் எப்படி இருந்தா ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரங்க கூட்டம் போட்டு தரப்பின் வாசல்ல நம்ம ஜோம் பண்ணுவோம்னா போவாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஜோம் பண்ணுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்குது பக்தி உள்ளவன அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரர்கள் நினைச்சிருக்கிறார்களா குறைந்திருக்கிறார்கள் என்று அந்த குறைவை கத்தர் பார்க்கிறான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தவனை அநேகத்துக்கு என்ன செய்வேன் அதிகாரியை வைப்பேன் சொல்றாரு எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உள்ளத்தில் உண்மை இருக்க கர்த்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் நம்முடைய வாயின் வார்த்தை மத்தேயு 5:37 இயேசு சொன்னார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும் இல்லையா நம்ம உண்மையை மறைச்சு ஒரு காரியத்தை தப்பா சொன்னாலும் அது என்னன்னா தீமை அது தீமையினால்தான் வருகிறது நம்முடைய செய்கைகள் நம்முடைய பிரயாசங்கள் காரியத்தில் கைகளில் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் அவன் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க முடியும் நீதிமொழி 12:22 சொல்கிறது உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் அவருக்கு தெரியும்
அவர் ஆராதிக்கிறதுல இயேசு சொன்னார் யோவான் 4:23 பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தர் ஆவியாக இருக்கிற தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். நான் ஒரு சுரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ போய் வணங்கிட்டு இருக்கிறது கர்த்தர் என்னை அழைக்கல. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஒருவருக்கு தான் கனம் மகிமை நான் செலுத்தணும். அவர் ஒருவருக்கே கனத்த மகிமையை செலுத்தணும். நான் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக வாழ்கிறேன் என்றால் அவர் சொன்ன வார்த்தையை கை கொள்ளணும். இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் தீமை நடக்கு. அந்த தீமைக்கு நம்ம இயேசு சொல்றார், நீ தீமையோடு நினைச்சு அதை எதிர்த்து நிற்காத. அநியாயத்தை பார்த்து தாங்க முடியலையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீமையோடு நினைச்சு அதை எதிர்த்து நிற்காத. ஒரு கண்ணத்துல ஒரு கண்ணத்துல அடிச்சா ரெண்டாவது கண்ணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இரு. நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் தீமை இருக்கிறது உலகத்துக்குள்ள. பார்த்தா வேதனையா இருக்கு, அநியாயமா இருக்கா, இப்படி அநியாயம் பண்றாங்களே. நீ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையை சரி கட்டுகிறவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம உண்மை உள்ளவர்களா அவருக்கு முன்பாக வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஊழியம், நம்முடைய சாட்சி. இயேசு சொன்னார், என்னுடைய சாட்சி உண்மை உள்ளதாக இருக்கிறது என்று யோவான் 8:14 சொன்னார். 1 கொரிந்தியர் 4:2 உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வீடு, நம்ம கர்த்தருடைய வீட்டில், மோசே என் வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவனாக இருந்தான். என கொடுக்கப்பட்ட காரியத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் தான் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த சர்ச்சுக்கு பாஸ்டரா பொறுப்பு கொடுத்துருக்கேன், இதில் நான் உண்மையாக இருந்தால் தான் என்னை ஆசீர்வதிப்பேன். நான் அவர் வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதே போல தான் ஒவ்வொருவருடைய காரியத்திலையும் கர்த்தர் என்னென்ன பொறுப்புகளை கொடுக்கிறாரோ அந்த பொறுப்புகளில் நான் எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அன்பு கூறுகிறதுல, சபைக்குள்ள ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறதுல உண்மையா இருக்கணும். 1 யோவான் 3:18 வாசிங்க. 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ. உண்மையா ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கூட அன்பு எப்படி கூறணுமா? வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினால், உண்மையினால் என்ன செய்யணும்? அன்பு கூறும். உண்மையான சகோதரன் சகோதரியா அன்பு கூறணும். அல்லையா. அப்படி எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அன்பை எதிர்பார்க்கிறார். அல்லையா. நம்ம ஒரு தானியல் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால அவனில் யாதொரு குற்றத்தை என்ன செய்யல? சுமத்த முடியல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். வெளிப்படுத்தல் 2:10 கர்த்தர் சொல்கிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உண்மை உள்ள மனுஷனை தேடுறாரு, பக்தி உள்ள மனுஷனை தேடுறாரு. பாருங்க, ஒரு கொர்நேலியு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தா உடனே கர்த்தர் செய்தார் தூதனை அனுப்பினார். பக்தி உள்ளவர்களே தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ள போகிறார். உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, அவரை தேடுறதுல, அவருடைய சபைக்கு வருகிறதுல, அந்த டைம்ல எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறதுல, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதுல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளை எல்லாம் எழுந்து நிற்போமா? குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிற தேவன். உன்னிடத்தில் உள்ள குறைவு அதன் கர்த்தர் ஆவியானவனோடு இன்னைக்கு பேசியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மை ஸ்தோத்தரிக்கிறமையா, என்கிட்ட உள்ள குறைவுகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க யாரையும் பார்க்க வேண்டாம். உன் வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. கர்த்தாவே, என்கிட்ட உள்ள குறைவுகள், அன்பு தேவ பிள்ளை, மேட்டிமையான சிந்தைகள், மேட்டிமையான காரணம், பெருமை, தேவ சமூகத்தில்
உன்னை வைத்து ஆராய்ந்து பார்த்து பண ஆசை ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற அந்த தீவிரிக்கிற வாழ்க்கை, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுகிற வாழ்க்கை, மற்றவர்கள் தன்னுடைய குற்றத்தை உணராம மற்றவர்களை குறித்து குற்றம் பேசுதல், கனியற்ற வாழ்க்கை. அன்பு தேவ பிள்ளைய, ஆதி அன்பு. நான் ரட்சிக்கப்பட்டவன் சொன்னாலும் என் ஆத்மா உயிரோடு இருக்கிறதா? அர்ப்பணித்தே உம்மிடமே, அர்ப்பணித்தே என் வாழ்வை, நீங்க மட்டும்தான் என்னை ஆளணும், உம் வழியில் என்னையும் நடத்தணும், நீங்க மட்டும்தான் என்னை ஆளணும், உம் வழியில் என்னையும் நடத்தணும். அர்ப்பணித்தே உம்மிடமே, அர்ப்பணித்தே என் வாழ்வை, அலைபாயும் மனதை அடக்கி ஒடுக்கணும், ஆவியிலே பலவானாய் மாறணும், அலைபாயும் மனதை அடக்கி ஒடுக்கணும், ஆவியிலே பலவானாய் மாற்றணும். அர்ப்பணித்தே உம்மிடமே, அர்ப்பணித்தே என் வாழ்வை, உங்க கனிகளால் என்னை நிரப்பணும், நற்கிரியை செய்து நானும் வாழணும், உங்க கனிகளால் என்னை நிரப்பணும், நற்கிரியைகள் செய்து நானும் வாழணும். அர்ப்பணித்தே உம்மிடமே, அர்ப்பணித்தே என் வாழ்வை, தேவ அன்பினால் என்னை நிரப்பணும், தீமைகளை சகித்து நானும் வாழணும், தேவ அன்பினால் என்னை நிரப்பணும், தீமைகளை சகித்து நானும் வாழணும். அர்ப்பணித்தே உம்மிடமே, அர்ப்பணித்தே என் வாழ்வையே, உமது சிந்தையே என்னில் வளரணும், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும், உமது சிந்தையே என்னில் வளரணும், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும். அர்ப்பணித்தே உம்மிடமே, அர்ப்பணித்தே என் வாழ்வையே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க, தாவே என்னிடத்துல அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பார்த்து, உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை பார்த்து, இந்த நாளிலும் என் குறைவுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் விரும்புகிற அந்த நிறைவை கட்டளையிட்டு, எங்கள் பிள்ளைகளுடைய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் உடைய ஐஸ்வர்யத்தின்படியே நீ நிறைவாக்கி அனுப்பும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக கர்த்தாவே நிற்பதற்கு, கர்த்தாவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க, எப்பொழுதும் உம்முடைய சிந்தைக்குள்ளே இருக்க, உம்முடைய வழிகளில் நிலைத்திருக்க, உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. துதிகன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும், பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வருவரையில் இருப்பதாக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாரா? கர்த்தர் அப்படி செய்வதற்காக கரங்களை திருக்கத்தரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோத்ரம்.